அடிப்படையா நாங்கள் வைக்க வேண்டிய தேர்தல் உள்ளாட்சி தேர்தல். மணிவண்ணன் ஒரு மாயை பிரம்மை. தமிழ் தேசிய கூட்டமே அஞ்சா பிரியல மூண்டா பிரிஞ்சது. அரசியல் பிரச்சனை கட்சி பிரச்சனைக்காக நாங்கள் சில உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் சரியா வழி நடத்துறேன் வழி நாங்கள் செயற்படுத்துறையில பொறிமுறையை நாங்கள் சரியா செயற்படுத்தணும். பொறிமுறை எங்கள் எல்லார்ட்டையும் இருக்கும். எல்லாரும் கதைக்கலாம், நானும் மண்டே கதைக்கலாம். சேர்ந்து பலமா இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு இது ஒரு நல்ல டைம். ஆனால் கொழும்புலையும் நாங்கள் போட்டியிட வேணும். கொழும்பு மாத்திரமில்லை, 25 மாவட்டங்களிலேயும் நாங்கள் போட்டியிடணும். இன்றைக்கு தேர்தல் தேதி அறிவித்தாலும் சரி அறிவிக்காட்டியும் சரி நாங்கள் பிரச்சாரமும் செய்ய போகிறோம், அது எங்கள்ட சேவையும் நாங்கள் செய்ய போகிறோம். நீங்கள் போட்ட பட்ஜெட்டையும் நீங்கள் அடுத்த முதல்வர் வந்து போடக்கே எதிர்த்துனீங்க. இல்லை நான் இப்போ நேரடியாக இதில் சொல்கிறேன், நீங்கள் இதில் பட்டாக்குள்ளாக போட்டிங்கன்னா அவருக்கு போய் சேரும் பிரச்சனை. நாடித்துடைய நேர்களை அனைவருக்குமே வணக்கம். இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் பண்ண கடற்கரையில் நிற்கிறோம். நான் இங்கே ஏற்கனவே பார்த்தது மாதிரி யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாணத்தினுடைய தேர்தல் வேட்பாளர்கள் யாழ் மாநகர சபை தேர்தல் வேட்பாளர்களோடு சமீப காலமாக சில உரையாடல்கள் நாங்கள் நிகழ்த்தி கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான உரையாடல். அது மட்டும் இல்லாமல் இந்த உரையாடலை வந்து மாநகர சபையினுடைய மிக முக்கியமான ஒரு மையப்பகுதியில் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் வேண்டிய வருஷம். வளமையான அரசியல் உரையாடல்களுடைய டெம்ப்ளேட்டை தாண்டி இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் இந்த சமூக சூழலோட ஒன்றி கதைச்சா நல்லாயிருக்கும் நினைக்கிறோம். அந்த வகையில் யாழ் மாநகர சபைக்கான மூன்றாம் வட்டாரத்தினுடைய தேர்தல் வேட்பாளர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் அனோஜன் தான் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். சந்திக்கலாம். வணக்கம் அனோஜன். வணக்கம். நல்ல சுகம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே. எப்படி போகுது யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் பரவாயில்ல, நல்லா போகுது. எலெக்ஷனுக்கு ரெடியா? எலெக்ஷனுக்கு நாங்கள் ரெடி, எலெக்ஷன் தான் வைக்கிறாங்க இல்லை, அதான் பிரச்சனை. சரி, இப்போ எல்லாருக்குமே இப்போ எலெக்ஷன் தேவையா? இந்த நேரத்தில் எலெக்ஷனால் என்ன கிடைச்சிட போகுது? அது மிக முக்கியமாக மாநகர சபை எலெக்ஷனை இப்போ வச்சே தான் ஆகணுமா? இவ்வளோ பிரச்சனைக்கு இல்லைன்ற ஒரு கேள்விகள், நிறைய விவாதங்கள் எல்லாமே போய்கொண்டிருக்கு. இருந்து கேட்போம். ஓ கரெக்ட். அப்போ இப்படி ஒரு சூழலில் வந்து நாங்கள் எலெக்ஷனுக்கு போகத்தான் வேணுமா? இல்லை, மாநகர சபை இப்போ எலெக்ஷன் தேவையாண்டு பார்த்தா இன்றைய கால ஜனநாயக நாடுன்ற வகையில் இதுவரை காலமும் எலெக்ஷனை எந்த ஒரு அரசாங்கமும் தவித்ததில்லை. பார்த்திங்கண்டா, எனக்கு தெரிந்து 1982 ஜேஆர் ஜெயவர்தன அவர்கள் தன்னுடைய சர்வஜன வாக்குரிமையால் தான் தன்னுடைய பதவிக்காலத்தையே அதிகரித்தது. அது 1989 வரைக்கும் அதிகரிச்சுன்றது. அதற்கு பிறகு வந்து எந்த ஒரு நாட்டின தலைவர்களும் எலெக்ஷனை ஹிட் போட்டதில்லை. அந்த வகையில் இந்த எலெக்ஷனும் கட்டாயம் நடக்கணும். ஏன்டா, இன்றைக்கு எங்களோட அரசாங்கம் எங்களோட ஜனாதிபதி மின்வங்கிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தனது கட்சின்ற அந்த மேதாவித்தனம் இன்றைய நாட்டின் சூழ்நிலையில் இல்லை என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இது பின்னுக்கு போகுது. அதே நேரம் பொருளாதார சூழ்நிலையும் எங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தும் எங்களுக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த அடிப்படை எலெக்ஷன் கட்டாயம், இந்த தேர்தல் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் கட்டாயம் வைக்க வேணுமென்றது தான் உண்மை. ஏன்னா, அபிவிருத்தி சார்ந்து மக்கள் சரி ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்க அடிப்படையாக நாங்கள் வைக்க வேண்டிய தேர்தல் உள்ளூராட்சி சபை. இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குள்ளே வருவோம். அதுக்கு முதல் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னென்னு சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், குற்றச்சாட்டு, அப்படி இல்லாட்டி ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே இளைஞர் பிரதிநிதிகள் வந்து பெருசாக இல்லை, மிக முக்கியமாக தேர்தல் அரசியலுக்குள்ள யாரும் உள்வாங்கப்படுறீங்கன்னு சொல்லி. அப்படி இல்லை, இப்போ நாங்கள் கடந்த கால பாராளுமன்ற எலெக்ஷனில் பாராளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தினாங்கள், புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தினாங்கள். ஆனால் அவர்கள் வெற்றியீட்டினது குறைவண்டபடியால் அவர் வென்றிருந்தால் இந்த கதையில் இப்போ தெற்கில் பார்த்தீங்கன்னா சாணக்கியன் அவர்களுக்கு வெற்றி கட்சியிலேருந்து வந்து முதலாதரம் முகம் கொடுத்து அங்கே வெற்றியிட்டே இல்லையா? ஒருத்தன் எந்த எங்கே இருந்தாலும் அதை அந்த சான்ஸை பயன்படுத்தணும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது எங்கள்கிட்ட தமிழரசு கட்சியில் கடந்த காலங்களில் குறைவாக இருக்கலாம். இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் 80% இளைஞர்கள், கருத்துத்துறை தொகுதியை பார்த்திங்கண்டா இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு 90% இளைஞர்கள். யாழ் மாநகர சபையில் மட்டும்தான் இந்த தொங்கு நிலை கொஞ்சம் பெருமண்ட ஒரு காரணத்துக்காண்டு இந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் கட்சியில் பழமையானவர்கள் கட்சியோடு இணைந்து வேலை செய்தவர்கள் என்று சொல்லி கனவேற பழைய ஆக்கில் போட்டிருக்கு. அதால் அந்த இளைஞர்கள் வாய்ப்பு யாழ் மாநகர சபையில் மட்டும்தான் குறைவே தவிர
ஏனைய உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி தான் வந்து அனைவருக்கும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கு, ஜோதியருக்கும் மோஸ்ட்லி கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யாழ் மாநகர சபையில் கொஞ்சம் குறைவுன்னு சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ யாழ் மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் மேயர் திரு மணிவண்ணன் அவர்கள் மேயரான நேரம் இளைஞர் ஒருவர் மேயராகி இருக்கிறார், அல்லாடி இவ்வளவு காலத்தில் வந்து ஒரு புது மேயர் ஒருவர் வார நேரம் அவருக்கு வந்த நேரம் நிறைய வரவேற்புகள் கிடைச்சிது. ஆனால் பிறகு அதுக்கு பிறகு அதில் நிறைய குழப்பங்கள், அதுக்கு பிறகு அவருடைய பாதிட்டு தோற்கடிக்கப்பட்டது, திருப்பி மேயர் மாறப்பட்டதுன்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருந்தது. இல்லை, முதலும் இளைஞர் தான் இருந்த மணிவண்ணன் மட்டும் இளைஞர் இல்லை, முதலும் இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து கூடை சார்ந்து இருந்தவர் இமானுவேல் ஆனோல்ட் அவர்கள், அவரும் இளைஞர் தான், அவர் வயது போன ஆள் இல்லையே, வயது போன ஆள் இல்லை. ஆனால் மணிவண்ணன் வர நேரம் அது கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டது. அது மணிவண்ணன் ஒரு மாயை பிரம்மை, உண்மையாகவே மணிவண்ணனுக்கு கிடைச்சது ஒரு பிரம்மை. அந்த டைமில் மணிவண்ணன் ஒரு இளைஞர் ரெண்டு வந்து வரையில அவர்களோட அந்த ஒரு சிலர்கள் இருந்தார்கள், அவர்கள் கொஞ்சம் ப்ரொமோஷன் கூடன்றது அவையின்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலேருந்து அவர் பிரிந்து வந்துட்டார். பிரிந்து வந்தோன்னே இவர் தனிச்சு சுயமாக செயற்பட்டபடியாக அவர்கள் அந்த துடுப்பாட்ட அணிகளுக்கு இடையிலான அவருக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. அவரை எப்படின்னா ஒரு துடுப்பாட்ட வீரன் என்ற ஒரு வகையில், அரசியல்வாதி என்றோ இல்லாடி ஒரு மாநகர சபை முதல்வர் என்று வரவேற்பு இல்லை, துடுப்பாட்ட வீரன் சொல்லி இப்போ நானும் இந்த காலகட்டத்தில் துடுப்பாட்ட வீரனாக இருப்பனாக இருந்தேன், எனக்கும் அங்கே வரவேற்பு. அது அப்படி பார்த்தா துடுப்பாட்ட வீரன் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லா இடத்துலையும் அவர மேற செல்வாக்கு கன துடுப்பாட்ட வீரர்களுக்கு இருக்குது. இப்போ போன முறை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது இந்த கட்சிகளில் இருந்து மணிவண்ணனாக இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கு பிறகு தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளேருந்து நிறைய பேர் வந்து இல்லாவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்குள்ளே நிறைய பேர் வந்து கட்சிகளுக்குள்ளே இருந்து மாறி போனது, வேறு வேறு கட்சிகளுக்கு போனது, அதுக்கு பிறகு தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்தவர்கள் இல்லாட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருந்தவர்களே எலெக்ஷனுக்கு பிற்பாடு வேறு கட்சிகளுக்குள்ளே போனதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த முறை கட்சிகளுக்குள்ளே அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு இல்லாமல் அந்த கூட்டமைப்புக்குள்ளே இருந்த கட்சிகளே அஞ்சா பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் ஒரு பிரிவினையை உருவாக்குறதுக்கான ஒரு அறிகுறியாக பார்க்க இல்லையா? இல்லை இல்லை, அது பிரிவினை அண்டு இல்லை. இப்போ தமிழ் தேசிய கூட்டமே அஞ்சா பிரியலை, மூண்டா பிரிஞ்சது. ஆனால் அதை அவையில் ஒத்துக்கொள்ளாமல் இப்போ அவையில் போய் அஞ்சு பேரோடு சேர்ந்துருக்கணும். அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ இலங்கை தமிழரசு கட்சி டெலோ பிளட் இந்த ரெண்டு பேரும் அப்போ தனிச்சு கேப்போம் பண்ணி தான் முடிவெடுத்ததாகும் கட்சி தலைமைகள். இப்போ நாங்கள் எங்களை அதை பற்றி கதைக்கிறதுக்கு அதிகாரங்கள் இல்லை, ஆனால் கட்சி தலைமைகள் தனித்து கேட்பதாக இருந்து எண்கணித முறைப்படி எல்லோரும் பேர்ந்து நாங்கள் பிரிஞ்சு வாக்குகள் வந்தால் எங்கள்ட்ட அந்த போனஸ் சீட்டால் எங்களுக்கு வர ஆசனங்கள் கூடும். அப்போ நாங்கள் கூட்டாக சேர்ந்து திருப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஆட்சி அமைக்கலாம், அதிக எண்ணிக்கையான இதழ் வருமானது தான் நாங்கள் யோசிச்சோம். இவேளை தனித்து கேட்க சொன்னால் இவளுக்கு பயம் வந்துட்டு அவங்க தங்களோட இப்போ விட்டு சின்னத்தை தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி விட்டு கொடுக்கல, அது விட்டு கொடுக்க முடியல, ஏன்னா இலங்கை தமிழரசு கட்சின்ற சின்னம். அப்போ நாங்கள் அந்த சின்னத்தில் போட்டியிட மற்றவர்கள் அது ஒத்துக்கொள்ளையில் அப்போ அவங்க போய் இப்போ பழைய இபிஆர் இல்லை நடந்து டெலோவில் இருந்தே பிரிஞ்சு தண்டு டெலோ பிரிஞ்சு தண்டு டெலோ அது மற்றது ஜனநாயக போராளிகள்னு சொல்லி இந்த எனக்கு தெரிஞ்சு அவர்கள் எல்லாம் லெட்டர் ஹெட்டில் கட்சியை நடத்துகிறாங்க. கட்சின்னு சொன்னால் ஒரு மாவட்டக்கிளையோ இல்லாட்டி ஒரு தொகுதிக்கிளையோ ஒரு மூலக்கிளையோ இருந்து ஒரு கட்சி செயற்பாடு இருக்கணும், மாநாடு நடத்தணும், அப்படியான தான் செயற்பாடு. எங்களோட கட்சி தலைமைகள் கூட இந்த விஷயத்தை நடும் எத்தனையோ ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் தான் நானும் இதை சொல்கிறேன். ஆனால் அப்படியானதெல்லாம் கட்சியாக இலங்கை இலங்கை தமிழரசு கட்சி என்று சொல்ல நாமத்தோடு இருக்கிறது நாங்கள் நாமமும் எங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் அவர்கள் ஒரு கூட்டணியை கூட்டமைப்பு பண்ணுறார்கள், இன்றைக்கு பிற பொய்ப்பிரச்சாரங்களையே செய்கிறார்கள். தாங்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்தை மாற்றியாச்சு இப்படி பிரச்சாரம் செய்யுது, அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் எந்த முறைப்பாடுகளோ முறைப்பாடு நாங்கள் சில நேரம் என்ன சொல்லுவாங்க அந்த வேலியில் உறவனானே வீட்டு ஏன் வெட்டி கெடுத்து விடுவான்னு மாதிரி அது எங்களுக்கு தேவையில்லை. அவங்க ஒரு வித்தியாசமான போக்குகள், அவங்க ஏன்னா அனைவருமே ஒரு ஆயுதக்குழு சார்ந்தவர்கள். நாங்கள் கட்சி பாரம்பரியமாக தமிழர் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு இலங்கையிலேயே சாத்தியப்படக்கூடிய ஒரு கொள்கை ரீதியாக இலங்கைக்குள்ளே ஒருமித்த நாட்டுக்குள்ளே சமஸ்டி தீர்வு இதை நோக்கி பயணித்த ஒரு அரசியல் கட்சி 1940 இன்றைக்கு எங்களுக்கு 72-74 வருடங்கள் ஆகிட்டு. அப்போ அப்படி பயணித்தோன்னு நாங்கள் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக நாங்கள் பயணித்து வரவங்களுக்கும் ஆயுதக்குழுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அவர்களும் எங்கண்ட கட்சிக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வீட்டு சின்னத்துக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் அவர்களுக்கு பார்த்தோம். இனி அவை ரோட்டில் போயிடணும், அவனே அவை தெருகளை போய் ஆக்சிடென்ட் நடப்பீங்க. அதுதான் இதுக்கு பிறகு அவங்களோட கூட்டணி அமைக்கிற யோசனைகள் எதுவும் இல்லையா அவங்களுக்கு?
இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமட்ட அரசியல் தொண்டனாகவோ இல்லாட்டி ஒரு 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 பொது மனிதனாகவோ இலங்கை தமிழரசு கட்சியோட இனி அந்த ஒட்டுக்குழுக்கள் வந்து சேரக்கூடாது. அதுதான் நான் விரும்புகிறேன். கட்சி தலைமையில் என்ன விரும்புகிறேன்னு எனக்கு தெரியவில்லை, அது கட்சி தலைமைகள் பார்த்துக்கொள்ளட்டும், எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த கட்சி பிரச்சனைகள் கட்சி அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ எல்லாருக்குமே இருக்கிற குழப்பம் வந்து மாநகர சபை தேர்தல் ரெண்டு வார நேரம், அதுக்குள்ளே இருக்கக்கூடியது மிக முக்கியமாக நகராபிவிருத்தி. ஆனால் அநேகமான இடங்களில் பிரச்சாரங்களில் எல்லாத்துலேயுமே தமிழ் தேசிய அரசியலை வச்சுக்கொண்டு அதே கொள்கைகளை வச்சுக்கொண்டு தான் இந்த பிரச்சாரங்களும் போகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய பிரச்சார முறைமை எப்படி போகுது? இல்லை, உண்மையாகவே நீங்கள் கேட்க வேண்டிய கல்வி இதுதான். என்னட்ட இப்போ தான் அதை கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளூராட்சி சபைன்றது ஒரு ஒரு பிரதேசம் சார்ந்த ஒரு மக்கள் சார்ந்த சமய வலிமையங்கள் கலாச்சாரங்கள் அதுகளை சார்ந்த ஒரு அபிவிருத்தியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் எங்களோட எந்த ஏரியா எந்த பிரதேசத்தில் அதுமே சிறப்பாக இருக்குது. இனி வரும் காலங்களில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் எந்த இடத்துல இனி வரும் காலகட்டங்களில் அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு அதுக்கான பண ஒதுக்கீடுகள் வருமோ தெரியவில்லை. அது வரும் வரைக்கும் இருக்கிற வளங்களை பேண வேணும். மனித வலுவால் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணி என்னத்தை செய்ய வேணுமோ அதை செய்யணும் அபிவிருத்தியை சார்ந்து. மற்றபடி பல திட்டங்களை பொறிமுறைகளை கொண்டு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை பிரச்சனை பெரிய சபை உள்ளூராட்சி சபை என்ன உடனே குப்பை அள்ளுறதும் லைட்டு போடுறதும் ரோட்டு போடுறதும் வைக்கல் கட்டுறதும் தான் வேலை. அதை தாண்டி இருக்குது சிறுவர்கள நன்னடத்த மாணவர்கள கல்வி மற்ற விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறது இப்படியான பல சேவைகள் இருக்குது. அப்போ அப்படி நாங்கள் செயற்படுவதற்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக எங்களோட கட்சி இப்போ தலைமைகளும் இருக்க வேண்டும். அதே நேரங்களில் எங்களுக்கு வேறு பொறிமுறைகளும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நாங்கள் செய்ய முடியும். அது எங்கள்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது. நாங்கள் பல உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களுக்கான அரச சார்பற்ற அமைப்புகளுக்குள்ள நாங்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டிருந்தாங்க, ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். சில வேலையில நாங்கள் ட்ரெயின் பண்ணியும் இருக்கிறோம். அப்படி எங்களுக்கு அது ஒரு ப்ரொஜெக்டாகவே தருவாங்க, ட்ரெயின் பண்ணப்பட்டால் எங்களுக்கு ஒரு அதை நீங்கள் போய் வெளியில் ஒருத்தர்கிட்ட செய்யுங்கன்னு சொல்லி அப்படி தருவாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் செயற்பட்டுருக்கிறோம். எங்களுக்கு அது அந்த நாலேஜ் கொஞ்சமே இருக்குது. அப்படி இல்லாட்டியும் எங்களுக்கு கட்சி பெரியவர்கள்ட்ட தலைவர்கள்ட்ட என்ன செய்யலாம்ன்ற ஒரு அட்வைஸ் எடுத்து நாங்கள் அதை செயற்படுத்துவோம். இப்போ அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கட்சியில் இருந்த வேட்பாளர்கள் சில பேர் சொன்ன விஷயம், யாழ்ப்பாண மாநகர சபைக்குள்ளே வந்து நிறைய வருவாயை ஈட்டக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. கடந்த மாநகர சபையில் இருந்தவர்கள் இல்லாவிட்டால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் வந்து அது சரியான முறையில் பயன்படுத்தாததால் சில வாய்ப்புகளை வந்து தவற விட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இப்போ துரியப்பா ஸ்டேடியமாக இருக்கலாம், இல்லாட்டி லைப்ரரியாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த பண்ண பீச்சாக இருக்கலாம், இப்படி நிறைய வாய்ப்புகள் மக்கள் வந்து போகக்கூடிய இடங்கள்ல இருந்து நாங்கள் சரியான முறையில் வருவாயை பெற்றுக்கொள்ள இல்லையோன்ற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கு. இதுகளுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? உண்மையாகவே இல்லை. கொழும்பு மாநகராட்சியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு உதாரணம். இல்லை, இப்போ கொழும்புல நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கொழும்புல வந்து அநேகமான பொது மைதானங்கள் எல்லாம் வந்து முனிசிபல் கவுன்சிலர்கள் இருக்கு, அது அவங்க கட்டணம் செலுத்தி வாடகை எடுத்து விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இங்கே அப்படி இருக்குதா? அப்படி இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். உண்மையாகவே எங்களுக்கு கொழும்பு மாநகராட்சி ஒரு பெரிய ஒரு உதாரணம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொழும்பு மாநகராட்சி ஒரு பெரிய உதாரணம். நாங்கள் அதை அட்லீஸ்ட் அவங்கள பின்பற்றி ஒரு சில விஷயங்களை நான் செய்யணும். எங்கண்ட உள்ள அரசியல் பிரச்சனை கட்சி பிரச்சனைக்காக நாங்கள் சில உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் சரியாக வழி நடத்துறது நாங்கள் செயற்படுத்துறையில்லை. நல்ல தலைவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் வழி நடத்தவும் தவறுகிறார்கள். ஏனென்றால் இருக்கிற ஆக்களை பொறுத்து அன்னைக்கு இருக்கிற கட்சி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இங்கே மக்களும் பிரச்சனை. இப்போ நாங்கள் தனியாக எலெக்டட் ஆகி வர பிரதிநிதிகளை மட்டும் குறை சொல்லவே இல்லை. அதே நேரம் மக்களும் பிரச்சனை, மக்களும் சரியானவை. இதில் ஒரு குப்பை தொட்டியே வச்சா இது அதில் கொண்டு வந்து அந்த குப்பையை போடுற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இல்லாத மக்களோட தான் நாங்கள் உண்மையாகவே பழகி கொண்டிருக்கோம். அறிவுறுத்தினாலும் அதை குறிப்பிட்ட ஒரு ஷோர்ட் பீரியடுக்குள்ள அவர்கள் அதை செயற்படுத்தணும். மக்கள் ஒரு இதை உண்மையிலே இது ஒரு பக்கெட் ஒன்று வைக்கணும்.
இதுல ஒரு பக்கெட்டே இல்ல இது வரைக்கும் நான் பார்த்தது இந்த மனராட்சி இதுல ஒரு பக்கெட்டே இல்ல இங்க பாருங்க இதுல ஒரு சோப்பின் பேக் இருக்குது அந்த போத்தல் இருக்குது அதுல சாப்பிட்டு போட்டுருக்காங்க இந்த கேக் பட்டி போட்டு கேக் பாக்ஸ் போட்டுருக்காங்க இதுல வந்து செலிப்ரேட் பண்றேன்னா உண்மையா அதுக்கு ஒரு வருமானம் கிட்டக்கூடிய வகையில இதுல வந்து இதற்கு தெரியறவங்க ஒருத்தன் வாக்கிங் நடந்து திரியணும் டிக்கர் கொண்டு ஏண்டா இது ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்குது அப்போ இதுக்கு ஒரு எல்லப்படுத்தப்பட்ட ஒரு இது இருக்காது அதுக்காக நீங்கள் இதில் ஒரு நடந்து தெரியக்கூடிய ஒரு டிக்கெட் ஒரு வருமானம் கிட்டக்கூடிய ஒரு டிக்கெட் ஒன்று போட்டு ஒருத்தனுக்கு 10 ரூபா போடுங்க 10 ரூபா போட்டால் இதில் வாரம் ஒரு நாளைக்கு இத்தனை 1000 பேர் வராங்க எவ்வளோ வருமானம் அது பொறிமுறையை நாங்கள் சரியாக செயற்படுத்தணும் பொறிமுறை எங்கள் எல்லார்ட்டையும் இருக்கும் எல்லாரும் கதைக்கலாம் நானும் முன்னே கதைக்கலாம் ஆனால் இதை செயற்படுத்துறது இருந்தால் கட்டாயம் தேவையானது கட்டாயம் இப்போ இந்த செயற்படுத்துறதுலாம் வந்து வார நேரம் எல்லாருக்குள்ளேயுமே என்ன சொல்கிறது இப்போ மாநகர சபை தேர்தல் காலத்தில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது ஓகே ஆனால் நாங்கள் பார்க்குற ஒரு பெரிய பிரச்சனை தேர்தல் முடிஞ்ச பிறகும் கட்சி கட்சியாக பிரிஞ்சு கொண்டு இப்போ பட்ஜெட்டை தோக்கடிக்கிறதா இருக்கலாம் இல்லாட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விவாதங்களாக இருக்கலாம் நல்ல விஷயங்களையுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பாங்க நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மாநகர சபை வேண்டி இல்லை இலங்கை முழுவதுமே அரசியலுக்குள்ளே அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ இதே நிலைமையை இங்கேயும் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோமா ஏன்னா மிக முக்கியமாக யாழ் மாநகர சபையில் இப்போ 3 பட்ஜெட் தோக்கடிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இப்படியே போய்கொண்டிருந்தால் திருப்பி பட்ஜெட்டை கொண்டு வரதும் தோக்கடிக்கிறதும் இதே தான் போய்கொண்டிருக்கோம் இதிலேயே காலம் வேணா போகும் உண்மையதான் இப்போ பாருங்கன்னா நம்ம இந்த தேர்தல் கூட 9 கட்சியும் 3 சுயேட்சைக்குழுவும் இறங்கியிருக்கு சுயேட்சைக்குழு இறங்கினதுக்கான ஒரு ரீசனை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா சிரிப்பீங்க உண்மையிலேயே நம்ம சுயேட்சைக்குழு ஒன்று தான் மக்களுக்கு அள்ளி கொடுத்தனான் அதனால் மக்கள் எனக்கு வாக்கு சேகரிப்பாங்க நம்ம இந்த மக்களுக்கு மாநகர சபைக்கு நான் கவர்மெண்ட்டுக்கே காசு கொடுப்பேன்னு சொல்லிக்கொண்டு ஒருத்தர் வந்தார் அது என்ன இல்லை கவர்மெண்ட்டுக்கே காசு கொடுக்கண்டா இப்போ இருக்கிற பொருளாதார பிரச்சனைங்க நீங்கள் கொடுத்து விட்டு அந்த பொருளாதார பிரச்சனையை நீங்கள் இல்லை நான் மக்கள் கழிவிட அதில் நான் தோத்தனண்டே இந்த மக்கள் நன்றி இல்லாத மக்கள்ன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் நன்கோட நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ததே ஏதோ ஒரு பிரதிபலனை பார்த்து பிரதிபலன் பார்க்காது செய்கிறதுன்றது தான் ஒரு சேவை இப்போ அரசியல்ன்ற ஒரு சேவை அரசியலில் வந்து பிரதிபலன் பார்க்கலாது இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க நான் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தனான் அந்த சாமான் கொடுத்தனா என் பர்த்டேக்கு ரோட்டில் கியூவை விட்டுட்டு விட்டு ஆமிக்கான வச்சு நான் கொடுத்தனான் அப்படி சொல்லி போட்டு இந்த இதில் இந்த மக்கள் எனக்கு வாக்களிக்காவிட்டு இந்த மக்கள் நன்றி கேட்ட மக்கள்னு சொல்லி ஒரு நொமினேஷன் நடந்த இடத்துல சொல்லியிருக்கேன் நான் அதை பக்கத்தில் ரெண்டு கேட்டிருக்கேன் மேபி நாளைக்கு ஊடகங்களையும் சொல்லலாம் இல்லை நான் இப்போ நேரடியாக இதில் சொல்கிறேன் நீங்கள் இதில் பட்டா கொள்ளா போட்டிங்கன்னா அவருக்கு போய் சேரும் பிரச்சனை அதான் இப்போ அப்போ இதுகளில் இருந்து அடுத்த கட்டமாக எல்லாரும் சேர்ந்து இயங்குறதுக்கான ஒரு வழிமுறையை நாங்கள் பார்க்கலாம் எல்லாரும் ஒற்றுமையை தான் காய்க்கிறோம் நாங்கள் உண்மையாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கிக்கு ஒற்றுமையை பலமாக கொண்டு உண்மையாக ஒரு அரசியல் கட்சியை முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் கட்சியின் சின்னத்தையும் முக்கியம் கொடுத்து ஏனைய ஆயுத குழுக்களையும் ஒன்றிணைத்தது தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏனென்னா அன்றைக்கே அரசியல் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு இன்றைக்கு காரணம் விளங்கியிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு முக்கியம் கொடுத்ததுக்கும் அந்த கட்சியின் சின்னத்துக்கு முக்கியம் கொடுத்ததுக்கும் காரணம் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் விளங்கணும் விளங்கி இருக்கும் ஏனென்னா ஆயுத குழுக்கள் எப்பயும் தங்களோட பெனிஃபிட்ஸை தான் பார்ப்பீங்க அப்போ இன்றைக்கு அவையலுக்கு சீட்டு கொடுக்கல அனுப்பி போட்டு அவையில முக்கியத்துவப்படுத்தலை அவை ஒருத்தன் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்புல பிரச்சனை என்னென்னா முதல்ல இருக்கீங்க அதிகாரம் கொண்ட ஒருத்தன் அந்த கட்சியை அடக்கி வச்சுக்கிறன்ற ஒரு பிரச்சனை தான் எல்லா இடமும் சொல்கிறாங்க அது அப்படி இல்லை அவனுக்கு மூளை இருக்கோ அவனுக்கு அதிகாரம் இருக்கோ எப்படி அவன் நல்லதை செயற்படுத்துகிறானோ அதை எப்படி அந்த பொறிமுறையை வச்சு செயற்படுத்துகிறாரோ அவனுக்கு அதிகாரம் அங்கே அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது நான் வெளிநாட்டு தூதரோட கதைக்க போனால் நீங்கள் என்னத்தை கதைக்க போகிறீங்க ஆயுத குழுவில் இருந்துட்டு நீங்கள் என்னத்தை கதைக்க போகிறீங்க ஏதோ ஒரு அறிவாக ஒரு மொழி தெரிந்தவன் ஒரு அரசியல் நோக்கு தெரிஞ்சவன் வரலாறு தெரிஞ்சவன் என்ன சாத்தியத்தன்மையை தெரிஞ்ச ஒருத்தன் போய் தான் கதைக்கலும் அதே மாதிரி தான் அப்போ அதுக்குள்ளே பிளவு வந்ததுக்கு காரணமும் இது தான் தங்களுக்கான ஆசன பங்கீடும் முதல் சாயந்தரமாக போய்க்கும் ஆசன பங்கீடு பிரச்சனை போனவர் இப்போ கட்ட சொல்வார் கொள்கை நிலப்பாடில் போனார் ஒரு நாடு இரு தேசம் ஆண்டவர் ரெண்டைக்கு சமஷ்டி தீர்வை கேட்குறார் ஆனால் 1949 இலங்கை தமிழரசு கட்சி சமஷ்டியை தான் கட்டணும் வருது ஒரு காலம் கொள்கை மாற்ற இல்லை நீங்கள் பிரிஞ்சு போய்க்க ஒரு நாடு இரு தேசம் சொல்லி லண்டனில் ஜாப்பை பற்றி கதைச்ச நீங்கள் அங்கே 4 தேசம் இருக்குன்னு சொல்லி வந்து கதைச்ச நீங்கள் இன்றைக்கு நான் இரு தேசத்தை பற்றி அதை கதையங்க பார்ப்போம் இல்லை இன்றைக்கு எங்கே அதை இந்த போஸ்டரில் சரி அவங்களோட விஞ்ஞாபனத்தில் சரி ஒரு நாடு இரு தேசம்ன்ற சொல்லி சொல்லட்டும் பார்க்கும் வாழ்க்கையில் சொல்ல மாட்டேன் சமஷ்டின்னு சொல்லுவாங்க
ஏன்னா அப்ப அரசியல் ரீதியா அவங்களுக்கு தெரி முளைங்கிடுச்சு. இதுதான் நாங்கள் இப்ப நடக்க போறது, இதுதான் சாத்தியமானதான் சொல்லி கொண்டு வரோம். எங்க தலைவர்கள் அதைத்தான் சொல்லி கொண்டு வரா, அதைத்தான் நாங்களும் அதை அங்கீகரிச்சுதான் நாங்களும் அதுல இரு அந்த கட்சியோட சேர்ந்து இணைஞ்சு வர்றோம். இப்படி கனவு இளைஞர்கள் இன்னும் வர போறாரு. கனவேருக்கு இப்ப என்ன சொல்லுவோம், திக்கு அந்த தலை தெரிச்சு போய் இருக்கிறீங்க. அவளுக்கு அந்த சரியான விளக்கங்களுக்கு இன்னும் வந்து எங்களோட இணைவார்கள். அப்போ நாங்கள் சேர்ந்து பலமாக இணைஞ்சு வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு இது ஒரு நல்ல டைம். இல்லை இதுதான் அந்த இந்த இந்த இணைஞ்சு கட்சியை இனிய ஒரு நாட்டையோ இல்லை ஒரு பிரதேசத்தையோ அபிவிருத்தி செய்கிறதுக்கு ஒரு டைம். இதுதான் இந்த தமிழ் இலங்கை தமிழர் கட்சி தனித்து கட்டதில் ஒரு சிறந்த விஷயம். இனி வரும் காலங்களில் கட்சியாக செய்யப்படுறதுக்கு ஒரு டைம். இப்போ தமிழரசு கட்சி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ கொழும்பு மாநகர சபையிலேருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்லி, வரப்போகிற காலங்களில் தமிழரசு கட்சி கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிடறது நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா இந்த எலெக்ஷனுக்கு? இல்லாட்டும் எதிர்வரும் காலங்கள் உண்மையாக போட்டியிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி தானே, அப்போ இலங்கையில் எந்த இடத்துலையும் அதிகாரம் இருக்கணும். அது பலகாலமாக எனக்கு இருக்கிற சந்தேகம். இல்லை இல்லை இல்லை, அது எனக்கு உங்களும் நீங்களும் ஒரே வயசு ஒட்டினாக்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு மனப்பாங்க, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்க போகுது. ஏன் இந்த கேள்வி என்றும் இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் கன காலமாக எங்களை தலைவர்கிட்ட கேட்டுட்டு வரோம். ஏனண்டா இப்போ மற்றவங்க சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும், இந்த அங்கே ஒரு பங்கு இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அங்கே இயங்க கணக்கா. இப்போ இன்றைக்கு அது ஒரு டைம், நான் சொன்னேன் இது ஒரு டைம். இலங்கை தமிழர் கட்சி இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அநேகமானவர்கள் கொழும்பில் ஒரு வீடு வச்சிருக்கக்கூடிய ஆக்கள், கொழும்பில் வசிக்கக்கூடிய ஆக்கள், பல பேர் கொழும்பிலேயே படித்தாக்கள் இருந்துட்டும் இங்கே வந்து தமிழரசு கட்சியிலேயோ இல்லாட்டி தமிழ் பேசக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் கூடாக பாராளுமன்றத்துக்கு போனவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை தமிழரசு கட்சியோ இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய கட்சிகள் கொழும்பில் போட்டிட்டு இருந்தால் இவர்கள் அங்கே இருந்து வெற்றி பெற்றிருக்க முடியும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் இங்கேருந்து வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கோ இல்லாவிட்டால் மாகாண சபைகளுக்கோ போயிருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கு. இப்போ இந்த பிரிவினை வந்து இன்னும் கொஞ்சம் பேரோட வாய்ப்புகளை இல்லாமல் பண்ணுற மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான என்ன சொல்கிறது ஆப்ஷன்ஸை வந்து குறுக்காத இருக்குது. இப்போ கொழும்பு எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூஎன்பி தான் அது எப்பயுமே முனிசிபலாக கைப்பற்றுறா. எனக்கு தெரிஞ்சு ஜூஎன்பி தான் இதுவரை காலமும் ஒருக்கா கூட வேறு ஒரு கட்சிகிட்ட எஸ்எல்பிபி எஸ்எல்எஃபி ஆட்சிக்கு வந்த காலத்திலும் சரி எஸ்எல்பிபி ஆட்சிக்கு வந்த காலத்திலும் சரி இனி வரும் காலங்களில் வேறு எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு ஜூஎன்பி அங்கே கொழும்பு முனிசிபலாக அது கைப்பற்றமன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் கொழும்புலையும் நாங்கள் போட்டியிட வேணும். கொழும்பு மாத்திரமில்லை 25 மாவட்டங்களையும் நாங்கள் போட்டியிடலாம். பிரதேச சபை சார்ந்தோ இல்லாட்டி மாகாண சபை சார்ந்தோ இல்லாட்டி பார்லிமெண்ட்லேயோ நாங்கள் போட்டியிடலாம். இலங்கை தமிழரசு கட்சின்றது இலங்கை ஃபுல்லாக இல்லை தமிழர்களுக்கான ஒரு கட்சி, தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு கட்சி. அப்போ அப்படி பார்க்க கொழும்பில் போட்டிடுறத நான் கட்டாயம் வரவேற்கிறேன். அது நடக்கணும், நடந்தால் நல்லம். இப்போ வேந்து இங்கே காய்க்க மாட்டாங்க. கொழும்பு இறக்குமதி அந்த மாவட்ட இறக்குமதி அதெல்லாம் காய்க்க தேவையில்லை. கொழும்புலேயே வென்றுட்டா வேந்து என்னது வர தேர்தலையும் பார்க்கறது. கொழும்புல இருந்து யாராவது கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் வெளில வைக்கிறாங்கன்ற ஒரு கொழும்புல ஏன் அப்படி நடக்கிறேன்னா எங்கள் நாட்டை பொறுத்தவரைக்கும் சிங்களம் முக்கியத்துவம், அதே நேரம் இங்கிலீஷும் கட்டாயம் தேவை. கொழும்புல படிக்கிறவனுக்கு சிங்களம் தரவா ஆட்டோமேட்டிக்காக அவன் லேர்ன் பண்ணிட்டு வரான். இங்கிலீஷையும் அவன் அப்படியே எப்படியோ கொழும்புல படிக்கிறவன் மோஸ்ட்லி கதை கேட்க சிங்களவனாக சரி தமிழனாக சரி அவன் இங்கிலீஷை எப்படியோ தன்னோட ஜெண்டர் நாலேஜுக்காண்டி கற்றுக்கொண்டுருவான். சரியா? அப்படி இருக்க கொழும்புலேருந்து வாரவனுக்கு அந்த லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி வந்து உங்களுக்கு கட்டாயம் பாலிமெண்டில் தேவைப்படுது. அப்போ அவங்கள கொண்டு ரக்கி ஒரு எங்களோட மொழித்திறமையால் கொண்டு போகிறதுன்றது ஒரு வகை நியாயமாக அதில் இருக்குது. இரண்டாவது நியாயமாக இங்கே ஒருத்தரும் இல்லாமல் கொழும்புல போய் ஒருத்தரையும் ரக்கையில் இங்கே இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு பயப்படுறாரு. இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்கள் எப்பயுமே அரசியல் அங்கேருந்து கன அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நின்று ஒரு புஷ் கொடுக்குறாங்க. ஒரு ஒந்துகோலாக இருக்கிறீனமே தவிர அட்வைசராக இருக்கிறீனமே தவிர நேரடியாக அரசியலுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. அது அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. அரசியல் ஒரு குப்பை என்றதுக்கு அவையில் அதை அக்ரி பண்ணிடு போல இருக்குது. அப்போ இப்போ இவ்வளோ விஷயங்களை கதைச்சிருக்கேன், அடுத்த கட்டமாக தேர்தலுக்கான தேதி என்ன உறுதியாக இல்லை. அப்போ இனி வரப்போகிற காலப்பகுதிகளில் உங்களோட தேர்தல் விஞ்ஞாபனங்களை நீங்கள் என்ன மாதிரி திட்டமிட்டுருக்குறீங்க? நீங்கள் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு உங்களோட விஞ்ஞாபன வேலைகளுக்கு போக போகிறீங்களா இல்லாட்டி இல்லை தொடர்ச்சியாக போதா என்ன உங்களோட? இது நார்மல் தானே. இப்போ உள்ளராட்சி சபை சார்ந்து எங்களுக்கு தெரிஞ்ச வேலைகள் என்னென்ன சட்டங்கள் இருக்குன்றது ஓரளவு ஒரு ஜென்ரல் நாலேஜ். அதை சார்ந்து நாங்கள் வேலை செய்கிறதுல எந்த ஒரு பின்னடையும் இல்லை.
இன்றைக்கு தேர்தல் தேதி அறிவித்தாலும் சரி அறிவிக்காட்டியும் சரி நாங்கள் பிரச்சாரமும் செய்ய போகிறோம், அது எங்கள்ட சேவையும் நாங்கள் செய்ய போகிறோம். அதில் நாங்கள் அது கட்டாயம் நடத்த வேணுமென்றது கட்டாய தேவை. அது அரசு எங்களோட ஜனாதிபதி முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறோம். அதே நேரம் அப்படி நடத்தாவிட்டாலும் பெரிய மக்கள் ஒரு புரட்சி உண்டும், கட்சிகள் சார்ந்து பெரிய ஒரு புரட்சி உண்டும் நடக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயம் நடக்கும் அப்படி நடத்தாவிட. இப்போ அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இளையதள முறையிலிருந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே வார ஒருத்தர் என்ற வகையில் என்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த முறை யாழ்ப்பாண சபை தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக? முதல்வராக வர வேண்டியவர் உண்மையாக எல்லா இடத்துலையும் தொடர்பாடல் செய்யக்கூடிய ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த, அதாவது துடிப்பாக செயற்படக்கூடிய, அந்த அனைத்து கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் இணைத்து பயணித்து மக்களுக்கான அதிகாரங்கள் உட்பட்ட சேவையை மக்களுக்கு செய்ய வேணும். அதே நேரம் அபிவிருத்தி சார்ந்தும் கன விஷயங்களை செய்ய வேணும். அப்படியான ஒருவர் தான் முதல்வராக வர வேணும். அப்படி வந்தால் நான் நினைக்கிறேன் 5 வருஷத்தை அந்த பட்ஜெட் தோல்வி நீங்கள் சொன்னீங்களே, முதல் சொன்ன மாதிரி 3 முறை நீங்கள் பட்ஜெட் தோத்துட்டீங்க அப்படின்னு, இந்த முறை அப்படி வந்தால் நடக்காது பட்ஜெட் தோல்வி. இப்போ எப்படி பார்த்தாலும் நானே கடந்த இந்த நடந்து முடிந்த இந்த கடைசியாக போட்ட பட்ஜெட்டும் நம்ம 2வது ஃபோரம் இருக்கு நினைக்கிறேன். அதுவும் முதல் போட்ட முதல்வர் இருந்தார் நீங்கள் சொன்ன மாதிரி மணிவண்ணன், அவருக்கும் அவர் போட்ட பட்ஜெட்டும் இந்த பட்ஜெட்டும் ஒன்று தான். ஆனால் அந்த பட்ஜெட்டு அவர் போட்ட பட்ஜெட்டை அவற்றை கட்சிக்காரரை எதிர்த்துருக்கணும். ஏன் எதிர்த்து வேண்டிய அவர்களுக்கு இப்போ அவற்ற சரியான கேள்வியை நீங்களும் கேட்பீங்களே, அந்த அதை நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் போட்ட பட்ஜெட்டையே நீங்கள் அடுத்த முதல்வர் வந்து போடக்கு ஏன் எதிர்த்துனீங்க? அப்போ உங்களுக்கு அப்பைக்கு அக்ரி பண்ணீங்க, ஏன் இப்போ எதிர்த்துனீங்கன்ட்டு இதை கேட்கணும். சரியா போல நான் கேட்குறோம், சரிதான். அப்போ அதுதான் அப்போ நியாயமான கேள்வியை தான் நான் கேட்குறேன், மக்களும் நியாயமான கேள்வியை தான் கேட்குறார்கள். ஆனால் பதில் தான் சரி வருது இல்லை, மணிவண்ணனுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதான் பிரச்சனை. சரி, இப்போ நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கோம். இப்போ தேர்தலுக்கு காலமும் இருக்கிறதால இப்பொழுதுக்கு இந்த தேர்தல் மீதான பார்வை எப்படி இருக்குன்றத பார்த்துருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய தேர்தல் பணிகள், தேர்தலுக்கான ஆயத்தங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம் தொடரட்டும். தேர்தலுக்கு கிட்ட வர நேரம் பார்க்கலாம், முடிஞ்சா இன்னும் சந்திக்கலாம், நேரம் சந்திப்போம். அந்த மாதிரி நேரம் கள நிலவரங்கள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து திகதிகள் எதுவும் உத்தரவாதம் இல்லாமல் நாங்கள் வந்து சில விஷயங்களை நேரடியாக கதைக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் கதைக்கலாம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களை நேரம் தொகுக்கி தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. தொடர்ந்தும் நாடி புடையோடு நடந்திருங்கள். உங்களுக்காக இன்னும் நிறைய வேட்பாளர்களை அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் தொடர்பான பார்வைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தயாராக இருக்கும். இன்னும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் சுவேச்சந்திரன். நன்றி.